சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பயே கௌரி நாராயணி நமோஸ்து தே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஆன்மீக டிப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு நல்ல தொழில் வரணும், நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவா, பிள்ளையார் அரச மரத்து பிள்ளையார் நல்லா வேண்டிக்கிறதும் பிள்ளையார்கிட்ட டெய்லி விளக்கேற்றுறதும் உங்கள் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி 11 தடவை பிரதட்சிணம் பண்ணும்போது மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தடைகள்லாம் மாறக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம எதேர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடியது அவ்வளோ சிறப்பானது தான் இந்த அரச மரத்து வேப்ப மரம் சேர்ந்த பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிற நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்குங்க. வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு மாறிடாதீங்க. அதுக்கு 100க்கு 100 முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடமாற்றம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது இதை சொல்கிறா அதை சொல்கிறா யதார்த்தமாக பேசுகிறாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் வேறையாக இருக்கும், நம்மளுடைய வார்த்தைகள் வேறையாக இருக்கும், அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு நினச்சி விட்டுருங்க. எப்பவுமே டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவா, வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகிற, வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகிறேன்னு சொல்லும்போது இந்த பாஸ்போர்ட் கொடுக்குறது, முக்கியமான விஷயங்கள் கையெழுத்து போடும்போது ஓரிரு நாள் கழித்து அதை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப பார்த்து பிஸ்னஸில் நீங்கள் வந்து மனசை ஈடுபடுத்துறது நல்ல பலன்களை. ஹோல்சேல் சம்மந்தமான, ரீட்டைல் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஸ்டேஷ்னரி புஸ்தகம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்க, லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். துணி கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். நான் வந்து சிட்ஃபண்ட் நடத்தின்னு இருக்கேன், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கேன், பண சம்மந்தமான வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், அதே மாதிரி டீச்சிங் எடுத்துட்டுருக்கேன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் எடுத்த காரியம் ஜெயமுண்டு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேர்களே, யதார்த்தமாக ஒரு சில காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சோர்வுகள் இருக்குன்னு சொல்லி அப்புறம் பார்த்துப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும், இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனாலும் இன்றைய நாளில் இன்றைக்கி முடிக்க வேண்டிய காரியத்தை சரிவர முடிச்சிடணும். கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம வந்து அந்த காரியத்தை நாளைக்கு பெண்டிங் போடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பைண்டிங் ப்ரெஸ்ஸு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி பிரிண்டிங் சம்மந்தமான வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய குவாரியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நகைக்கடையில் வேலை பண்ணிட்டு நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆஃபீஸில் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆஃபீஸில் வந்து பெரிய சிஇஓவாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவாங்க. மிதுனராசி என்பர்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்திங்கன்னா 5. நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு மிதுனராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களே, யதார்த்த பயம் இருக்கும், அப்புறம் பார்த்துப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், பயப்படவே கூடாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சூரியனை வதம் பண்ணுறதுக்கு இறைவன் பயந்தார்னா என்னாகும், முடிஞ்சது, இறைவனுக்கு பயமே கிடையாது. அந்த மாதிரி தான் நமக்கு எப்போவுமே பயங்கிறது விட்டுறணும். பயங்கள் இருக்கலாம் யாருக்கு, பெற்றவங்களுக்கு, அதே மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பெரியவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கு, இப்படி பயந்துக்கிறது நல்லது. இருப்பினும் நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா சக்ஸஸை நோக்கிய ஒரு எனர்ஜி இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு உன்னதமான பலன்களை தரக்கூடிய வழிபாடாக இருந்து இன்னைக்கு. சிம்மராசி நேயர்களே, உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம வந்து வேலையை சம்மந்தமாக இல்லாத வேற யோசிக்கிறது அப்படி யோசிக்கவே மாட்டீங்க. எதாக இருந்தாலும் அது கூட கோஆர்டினேட் பண்ணிடுவீங்க, பிஸ்னஸ் கூட கோஆர்டினேட் பண்ணிடுவீங்க. அதே சமயம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சொந்த பந்தங்கள், தெரிந்தவர்கள் யாருக்கேனும் எதேனும் அப்படின்னா முதல்ல முன்னாடி போயினுன்னு அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாய் ஒரு பெரிய கான்டாக்ட்ஸ் உருவாக அதன் மூலமாக பிஸ்னஸை பெருக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஆர்மியில் நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் போலீஸ் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி கொடுக்குறதா இருக்கும். நர்சிங் சம்மந்தமாக ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, தினம் காப்பி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, எப்போவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில காரியம் நடந்துடுதுன்னா ரொம்ப ஹாப்பி, நடக்கலையா சரி ஏதோ நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும், நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தையில பார்க்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரியும், பெரியவங்ககிட்ட பார்க்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரியும், எப்போவுமே நிறைய தெரிந்து கொள்ளணுங்கிற ஆசை உங்களுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, மேலே படிக்கணும் வெளிநாடு போய் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்குது. அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த மன சங்கடங்கள் போகும், மன திருப்திகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, 8 வழிபாடு. துலா ராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற பல்வேறு எதிர்காலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய துர்சங்கடங்கள், மனசில் இருக்கக்கூடிய துர்விஷயங்கள்லாம் போயிடும். நான் வந்து கெட்ட கனவு கண்டேன் சார், இது வந்து நடந்துருமோ, பயப்படவே வேண்டாம். நல்ல விஷயங்களை பற்றி சிந்திங்க, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு ஏதேனும் இடமாற்றம் பண்ணுறது, அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு, தொழில் ஸ்தாபனம் இடமாற்றம் பண்ணுறதுக்கும் தட்டி தட்டி போகிறதும் நல்லது தான். கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, துளாராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, சாதனை படைக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடக்கும்போது அமோகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய யதார்த்த விஷயங்களை பற்றி பேசுவீங்க, நல்ல காரியம் நடக்கும், நல்ல நேரம் நடக்கணும், நல்ல முயற்சி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இந்த பாக்கு தட்டு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், மளிகை கடை வச்சுட்டுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி லாண்ட்ரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கும் விருச்சிகராசி என்பது கொஞ்சம் சோதனைகள் இருக்கும், இருப்பினும் அவங்க நினச்ச காரியங்களில் நன்மையாக உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் மாறிடும், நீங்கள் சொல்லி அந்த காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணும்போது, அப்பா இதுண்டா இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்கள் போய் அந்த காரியத்தை உட்கார்ந்து சரிவர கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருவீங்க, பிறர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். வெளியிலலாம் ரெகக்னேஷன் இருக்குது, வீட்டுக்குள்ளே இல்லையே சார், அப்போது வீட்டுக்குள்ளே ஒவ்வொன்றும் பெருசாக பாராட்ட மாட்டேன், ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிப்போ மற்ற வாட்டை சொல்லுவாள். தனுராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அச்சம் இருக்கும், பயம் இருக்கும், நாளைக்கு பார்த்து போமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். ஒன்றும் கிடையாது, இன்றே இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுறது, பெரிய பெரிய ஆட்கள் கூட பழகிறது, அதேமாரி அவள் வீட்டுக்கு வர்றது, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இருப்பேன், அந்த காரியத்தில் லேசாக இடர்பாடு வரும்போது சரி வேண்டாம் இது ஏதோ நல்லதுக்கு தான் அப்படின்னு தோணும். ஆடிட்டிங் சம்மந்தமாக, பேங்கிங் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க, மனசில் இருக்கக்கூடிய பயங்கள்லாம் போகக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி சிந்தித்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதே மாதிரி மரேன் இன்ஜினியரிங், கடல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு, மகராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி அன்பர்களை, ஆர்வம் கூடி வரக்கூடிய நல்ல நாள், இது ஜெயிக்கணும் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். ஓட்டப்பந்தயத்தில் இருந்து கற்றுக்கிற வாக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறவங்க, வாலிபால் விளையாடுறவங்களுக்கு, கொக்கோ விளையாடுறவங்க, கபடி விளையாடுறவங்க, செஸ் சம்மந்தமான போட்டிகள் இருந்துகிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் சம்மந்தமாக இருந்து அனுகூல்யம் கூடி வரக்கூடிய பெரிய பெரிய பதவிகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய பதவிகள் இருந்துருக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஆடிட்டிங்க்காக படிச்சுட்டு இருக்கேன், மெடிக்கலுக்காக படிச்சுட்டு இருக்கேன், அப்படி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா
மிகப்பெரிய பெற்றவங்களுடைய பேரை நீங்கள் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க பெருமைப்படுற அளவுக்கு ஆகிடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா பரமேஸ்வரர் வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தினம் வழிபாடு. மீனராசி நேர்களே யோகம் உண்டுங்க, நிறைய நல்ல காரியம் நடக்கும். யதார்த்தமாக இது நடக்கலையே 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 கவலையே விடுங்க. காரியம் நடந்ததுக்கப்புறம் பாருங்களேன் பெருமை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துடும். ரொம்ப நாளாக இருந்த ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் பேச்சில் தர்ம சங்கடங்களும் பேசாமல் இருக்கிறது நல்லது. உங்கள்கிட்ட இது இருக்குது, உங்கள்கிட்ட இந்த தப்பு இருக்குது, இந்த சரி இருக்குதுன்னு மற்றவங்க பார்த்து சொல்கிறாங்கன்னா என்னன்னு கவனிங்க. உண்மையாக இருந்தால் நான் தாராளமாக மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் சரி காதில் வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை செயல்படுத்துங்க. பெற்றவங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சர்வ திருஷ்டி போகிறதுக்கும் அதே சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பயங்கள் போகிறதுக்கும் வீட்டில் என்னமோ தடங்கள் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக நடக்காத காரியங்கள்லாம் ஸ்தம்பித்து இருக்குது சார். இது என்னென்ன தெரியல எனக்கு. எனக்கு வந்து எல்லா காரியங்களும் முந்திலாம் டக்கு டக்குன்னு நடக்கும், இப்போ நடக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பிராயஸ்தித்தம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். எப்போவுமே நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தில் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா ரொம்ப புதுமையானதாகவும் எல்லாத்துக்கும் ஒரு புராதான காரணம், ரொம்ப வருஷமாக ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக செய்யக்கூடிய பழமை வாய்ந்த இந்த பிராயச்சித்தம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய பரிகார முறைகளை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் வாழைத்தண்டு தெரியும். அதாவது இந்த வாழைத்தண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வாழைத்தண்டுடைய மேல் கீழ்ப்பகுதி எடுத்து சின்ன பீஸாக இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸாக நீங்கள் வந்து வாழைத்தண்டு, அந்த வாழைத்தண்டை ஒரு கோலம் போட்டு அந்த வாழைத்தண்டை வைங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் யந்திரங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது, ஸ்ரீசக்கரம் இருந்தது, லக்ஷ்மி யந்திரம் இருந்தது, துர்கா யந்திரம் இருந்தது, இந்த மாதிரி யந்திரங்கள் இருந்தால் வைக்கலாம். இல்லை வாங்கணும்னு நினச்சா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி அங்கே வச்சுக்கலாம். சந்தன குங்குமம் அந்த யந்திரத்தில் இட்டுக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட துர்கா பரமேஸ்வரியுடைய படம் இருக்குது, அம்பாளுடைய படம் இருக்குன்னா அம்பாளுடைய படத்தை வைத்துக்கலாம். ஒரு பெரிய திரி, அந்த திரி வந்து எவ்வளோ பெருசுனா இவ்வளோ பெருசு இருக்கணும் திரி. அந்த திரியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நெய்யில் முக்கி அந்த திரியை எடுத்து விளக்கில் பற்ற வச்சு அந்த வாழைத்தண்டு மேலே அப்படியே மேலே இப்படி போட்டுடணும், அப்படி போட்டுடணும். அது அப்படியே எரிஞ்சுன்னு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி லேசாக என்ன பண்ணோன்னா குங்குமத்தை பன்னீரில் ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. துளசி அரளி புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க, துளசி அரளி புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி துளசி அரளி புஷ்பத்தை எடுத்து வச்சு ஓம் பைரவ்யை நமக, ஓம் சண்ட பைரவ்யை நமக, ஓம் பைரவ்யை நமக, ஓம் சண்ட பைரவ்யை நமகன்னு அந்த புஷ்பத்தை தொட்டு அந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தில், அதாவது அந்த திரி எரியுது பார்த்திங்களா, அதில் அழகாக பூஜை பண்ணுங்கள். ஆனால் இந்த திரி புகுபுகனும் பெருசாக எரியும், அதனால் பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் பெரிய இடமா இருந்தால் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எப்போ பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 7:30 to 8 o'clock இதை செய்து கொள்வது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடு தாந்திரீக முறையில் செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடு. இதை தொடர்ந்து நிறைய வழிபாட்டு முறைகளை நான் சொல்கிறேன். ஏதோ மகேஷர் இது சொல்கிறார் பண்ணுற அப்படி கிடையாது. இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறத அளவுக்கு இருக்கும். நான் இந்த பிராயச்சித்தத்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை வந்து நான் இந்த வழிபாட்டு முறைகளை நான் வந்து செய்து காமிச்சிருக்கேன். சத்ருக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதேமாதிரி எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, கூட இருந்துட்டே நம்மக்கிட்ட குடிப்பறிப்பா அவா வந்து நம்மளை விட்டு விலகிறதுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா நம்ம எதிர்காலத்தில் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் சட்டு சட்டுன்னு நடக்கிறதுக்கெல்லாம் இந்த ரொம்ப அற்புதமான வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அழகாக இந்த புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ண முடித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க, கடைசியில் நைவேத்தியம். இந்த நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா நெய்யினால் செஞ்ச ஏதோ ஒரு நைவேத்தியம், கேசரியோ இல்லை சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று நெய்யினால் செஞ்ச நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு தீபாராதனை காமிக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செய்து பாருங்கள், அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரச்சண்ட பைரவி பூஜை,
உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கும். நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நன்றி, நமஸ்காரங்கள்.